உங்கள் அன்பிற்குரிய காளிராஜ தங்கம், உங்கள் அனைவருக்கும் உங்கள் முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் நான் உங்களோடு பேசப்போகிற விஷயம் என்னவென்றால், மகாத்மா காந்தியினுடைய 155வது பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி அன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்காக ஒரு பேச்சு போட்டி நாம் நடத்துகிறோம். அதை பற்றி தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். மகாத்மா காந்தியை பற்றிய ஒரு பெரிய பேச்சு போட்டியை இந்திய திருநாட்டினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுடைய 155ஆம் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீராம் பாலிடெக்னிக் கல்லூரி முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள், எஸ்கேஆர் பொறியியல் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் மற்றும் அரசியல் பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியினுடைய 1986 நண்பர்கள் இணையதள வழியாக நடத்துகின்ற இந்த பேச்சு போட்டி ஒரு சிறப்பான பேச்சு போட்டியாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இதனை நிறைய பள்ளிகளுக்கு, ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் நாம் பகிர்ந்திருக்கிறோம். நிறைய பேர் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 50 மாணவர்கள் இதற்கு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார்கள். அனைவருக்கும் எனது நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பேச்சு போட்டியினுடைய தலைப்பு என்னவென்றால், உரிமைகள் பெற்றுத்தந்து இந்தியாவை உயர்வடைய செய்த தேசப்பிதா மகாத்மா காந்தி என்பதே ஆகும். அதற்கு முதல் பரிசாக நாம் 5000 ரூபாய் கொடுக்கிறோம். 5 நிமிஷம் தான் மாணவர்கள் பேசுகிறார். ஒவ்வொரு மாணவர்கள் அவர்களுக்கு நாம் 5000 ரூபாய் முதல் பரிசும், 2வது பரிசு 3000 ரூபாயும், 3வது பரிசு 2000 ரூபாயும் நாம் கொடுக்கும். இந்த பரிசை கொடுப்பவர்கள் யார் என்றால், ஸ்ரீராம் பாலிடெக்னிக் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அதே போன்று எஸ்கேஆர் பொறியியல் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள், அதே போன்று நமது அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியினுடைய 1986 நண்பர்கள், இன்றும் ஒரு சில ஜூனியர்கள் கூட இதுக்கு நாம் கொடுக்கிறார். அதனால் இந்த பேச்சு போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு மிகுந்த அளவிலே எனக்கு பக்கபலமாக இருக்கின்ற எனது முன்னாள் மாணவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய பணிவான நன்றிதனையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேச்சு போட்டி சிறப்பாக அமைய வேண்டும். மகாத்மா காந்தியை பற்றிய எண்ணங்களும் அவருடைய வாழ்க்கையை அனைத்து மாணவர்களும் அறிய வேண்டும் என்பதற்காக தான் நாம் இந்த பேச்சு போட்டியை நடத்துகிறோம். குறைந்தது ஒரு 50 மாணவர்கள் கண்டிப்பாக இங்கு கலந்து கொண்டு மகாத்மா காந்தியை பற்றி அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசுவார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அதற்கு ஆசிரியர்களும் பக்கபலமாக உறுதுணையாக அவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்பதையும் நான் அறிகிறேன். அப்படி கலந்து கொள்கிற அனைத்து மாணவர்களுக்கும், அதிலே பக்கபலமாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேச்சு போட்டி சிறப்பாக நடைபெற வேண்டும். உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பால் தான் இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நாம் செய்ய முடிகிறது. 5வது ஆண்டாக நாம் இந்த மாதிரியான ஒரு பேச்சு போட்டியை நாம் நடத்துகிறோம். இவ்வளவு ஆண்டுகளாகவும் சிறப்பாகவும் உறுதுணையாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேரத்திலே நான் நன்றிதனையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இதை மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.